நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். பொழியும் சகாய அன்னையை வாழ்த்த குழுமியுள்ளோம். இந்த 9 நாட்களும் அன்னை நமக்கு அபரிவிதமான புதுமைகளை செய்ய இருக்கும் அந்த அன்னையை புகழ்ந்து பாடி சிறப்பாக பாசத்துடன் ஜெபிப்போம். கிறிஸ்துவர்களின் சகாய அன்னை திருப்பெயரிலே உலகில் பல இடங்களில் தெய்வீக பணி தொடர்ந்து செயல்பட்டு பரவ வேண்டுமென அன்னை புனித தென்போஸ்கோ வழியாக வெளிப்படுத்தினார். புனித தென்போஸ்கோ தூரின் நகரில் ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி அவ்வாலயத்தில் அற்புதங்கள் பல நிகழ்ந்தன. முடவர்கள் நடந்தனர், குருடர்கள் பார்வை பெற்றனர். இந்த தேவாலயத்தில் சலேசியர்களின் இதயமாக தலைமை இடமாக அமைந்துள்ளது. அவர்கள் புகழை உலகில் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று பரப்பி பணி தொடர்ந்து புனித தென்போஸ்கோவின் சீடர்களாகவும் சகாய அன்னையின் புகழை உலகில் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்று பரப்பி பணி செய்கின்றார்கள். இத்திருநாள் தேவ அன்னையின் பிள்ளைகளான நம் அனைவரும் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் ஒரு உன்னதமான திருநாளாகும். அத்தாயிடம் விசுவாசத்துடன் வேண்டும் எல்லா வரங்களும் நிறைந்திருக்கின்றன. அதனால் அத்தாயிடம் நாம் கேட்டால் மட்டுமே தயாராக இருக்கின்றாள். உங்களின் எல்லா துயரங்களில் போதும் ஒரு சிறு ஜெபத்துடன் அன்னையை அழையுங்கள். மரியே, கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேளுங்கள். இந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். சகாய அன்னையின் பக்தியை பரப்புங்கள், பல புதுமைகள் கண்டறிவீர்கள் என்று தென்போஸ்கோ கூறினார். புதுமைகள் செய்யும் நம் தாயிடம் உலக மக்களுக்காகவும் மற்றும் போர் வன்முறைகள் போக்கவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்படவும் தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறவும் உலகின் பொருளாதாரம் சீர்படவும் சிறப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நல்ல மழைநீர் கிடைக்கவும் விவசாயம் செழித்திடவும் நம் பங்கிற்காகவும் ஜெபிப்போம். இவ்விழாவை பொறுப்பேற்று நிகழ்த்த வந்திருக்கும் குழித்துறை முன்னாள் ஆயர் ஜெரம்தாஸ் ஆண்டகை அவர்களையும் மற்றும் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தை அனைத்து குருக்களையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று இத்திருப்பலியில் ஜெபிப்போம். நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவோம். நீதியுள்ளார் சபைதனிலும் நன்றி செலுத்துவோம்.
செலுத்துவோம். அவர் மேன்மையும் அவர் மாண்பையும் அவர் வியத்தகு செயல்களை போற்றுவோம். அவர் மேன்மையும் அவர் மாண்பையும் அவர் வியத்தகு செயல்களை போற்றுவோம். நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவோம். நீதியுள்ளோர் சபை தனிதும் நன்றி செலுத்துவோம். சிறப்பு திருப்பலியிலே கீழ்கண்ட கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஸ்டீஃபன் ரீட்டா குடும்பத்தினர் நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்டெஃபி சுரேஷ் நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஸ்டான்லி, ஜாஸ்மின், அந்தோனி, சந்திரகுரு, ஜெனிஃபர் இவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக ஒப்பு கொடுக்கின்றார்கள். யாஸ்னி நன்றாக படிப்பதற்காகவும், மோசஸ் நன்றி திருப்பலியாக, அந்தோனியம்மா சாந்தி நன்றி திருப்பலியாக, ஜான் ஆண்டனி பெர்னட் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள், ஜோஸ்பின், பிரிட்டஸ் போஸ்கோ, தெரசா ஜான் நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள், மரிய லைன்ஸ் நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள், ததேஸ் ரோசி குடும்பத்தினர் நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள், லில்லி ஜோசப், கரிஷ்மா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள், இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள், சகாயாட்ரிஸ்டன் நல்ல உடல் நலம் பெற ஒப்பு கொடுக்கின்றார்கள், ஜார்ஜ், ஜோசப், விவியன், கீதாஞ்சலி, இன்ஃபன் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற ஒப்பு கொடுக்கின்றார்கள், ஜேசுதாஸ், சபரியம்மாள் கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக, பெட்ரிக் ஸ்டெல்லா, ஜோசப் சந்திரன், ஜேம்ஸ் சாந்தி நன்றியறிதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள், அம்மலூர்ப்பு ராஜா, கார்த்திக், செந்து, நேர்த்தல் குடும்பத்தினர் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒப்புக் கொடுக்கின்றார்கள், அகஸ்டின், மரிய, ஷாலினி ஒப்புக் கொடுக்கின்றார்கள், ஆண்மலை பாற்றுகளுக்காக டேனியல், வாசு, உத்திரகிருஷ்ணம் ஆண்மலை பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள், கேப்ரியல், ஜான் போஸ்கோ, ரிச்சர்ட் இவர்களுக்கு இறைவன் இத்தேலை பாற்றி அளிக்க இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களுக்கோடு நம்முடைய கருத்துக்களும் சேர்த்து இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். வருகை பாடலுக்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். Yeah.
கர்த்தருக்கு தோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நமது திருத்தலத்துடைய பெருவிழாவை கொண்டாடும் பொருட்டு பல்வேறு இடங்களிலிருந்து ஓடோடி வந்திருக்கிற சகாய தாயினுடைய பக்தர்களை உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்தி வணங்கி பாராட்டி வரவேற்று மகிழ்கிறோம். என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறார். என் மீட்பராம் என் கடவுளை நினைந்து என் மனம் அக்களிக்கிறது என்று அந்த தாய் மரியாள் பாடு. இது ஒரு புரட்சி பாடல். இது அன்னையை கனப்படுத்துகிற, அந்த கடவுளை கனப்படுத்துகிற, கடவுள் செய்த அற்புதங்களை நினைத்து 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 நன்றி எதில் போற்றுதல் ஜெபமாக இதை நாம் பார்க்கிறோம். இன்றைய அருமையான வேளையில் தெய்வ பிள்ளைகளே, நம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற அருமையான ஆயர் பெருமான் அவர்களை அன்போடு வரவேற்று நல்ல ஜோர கரங்களை தட்டுவோம். 24ஆம் தேதி என்றாலே நமது திருத்தலத்திற்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அல்லேலூயா. 24ஆம் தேதி என்றாலே இந்த பிராட்வே திருத்தலத்திற்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மரியே வாழ்க. ஆக வாருங்கள், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது என்று தாயினுடைய புகழை திரைப்பட பாடல் ஒன்று சொல்லுகிறது. இதோ அந்த தாய்க்கு மணி மகுடம் சூட்டுவது போல இன்றைய கொடியேற்ற நாள் அமைந்திருக்கிறார். இன்றைய நாளை சிறப்பு செய்வதற்காக குழித்துறை ஆயராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற நமது ஆயர், நமது செலீசிய ஆயர் பல்வேறு இடங்களிலே இல்ல தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் நோவிஸ் மாஸ்டராகவும் பல்வேறு பொறுப்புகளிலே அவர் பணியாற்றி இருக்கிறார். பர்சனல் நோட், எனக்கு அருட்தந்தை அவர்கள் அட்மினிஸ்ட் பொருளாளராக இருந்திருக்கிறார். அள்ளி அள்ளி கொடுப்பவர், கிள்ளி கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி அள்ளி கொடுக்கிற அருமையான பாசமிகு ஆயர் அவர்களை நாம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பான தெய்வ, இன்னும் சிறப்பு, ஏன் நம்முடைய ஆயரை இன்றைக்கு அழைக்க வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். தேவ சகாயம் பிள்ளை, பொது நிலையினுடைய புனிதர் என்று அழைக்கப்படுகிற, புதிய புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த மாபெரும் மனிதரை ஏற்றி போற்றுவதற்காக இதோ இன்றைய நாள் அமைந்திருக்கிறார். இந்திய தேசத்திலிருந்து, நமது மண்ணிலிருந்து, தமிழகத்திலிருந்து நிறைய பேர் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. அங்கே வத்திக்கான் நகரிலே அங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பதையும் இரண்டு மினிஸ்டர்ஸும் அதே போல மைனாரிட்டி கமிஷன் சேர்மனும் அங்கே இருக்கிறார். தமிழக கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக அங்கே இருக்கிறார்கள். ஆயர்கள், பெருமக்கள், பேராயர்கள் எல்லாம் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே இந்த பொதுநிலையினுடைய புனிதர் பிறந்த இடத்துல அதனுடைய ஆயராக நமது ஆய பணி, அது சிறப்பு அல்லவா? நல்ல ஜோர கைகளை தட்டி, அப்படி சிறப்பை பெற்ற நமது ஆயர் நம்மோடு வந்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதை பெற்றுதல்ல வந்திருக்கிறார், ஓடோடி வந்திருக்கிறார். நமது அழைப்பை ஏற்றுக்கொண்டு மன உவந்து, இதோ நான் வருவேன், மக்களை சந்திப்பேன், ஆசீர்வாதம் நிரப்புவேன் என்று வாஞ்சமேல் வாஞ்ச வந்திருக்கிறார். எனவே அருமையான மேதகு ஆயர் அவர்கள் உங்களை வாழ்த்தி வணங்கி பாராட்டி மகிழ்கிறோம். ஆக இன்றைய நாளில் இன்னொரு விஐபி வந்திருக்கிறான். தொடர் பார்த்தீங்கள, ப்ரொசஷனில் வந்தாங்களே, சென்னை செலீசிய மாநிலத்தினுடைய தலைவி நிர்மலா லாசர் அவர்கள், அவர்களோடு பக்கத்தில் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு வந்தாங்களே, அவர் அருட் சகோதரி, தமிழரசு எனது தங்கை. ஆக அவர்களையும் உங்கள் பேரிலே, இந்த திருத்தலத்தின் பேரிலே வருக 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 என்று வாழ்த்தி வணங்கி வாராட்டி மகிழ்கிறோம். ஆக அன்பானவர்களே, வாருங்கள் இன்றைய நாளை நாம் கொண்டாடுவோம். வாருங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இன்றைய நாளை தப்புற எல்லாரும் சேர்ந்து அற்புதமாக இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த நவ நாட்கள் முழுவதுமாய் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாய் மாறி போகட்டும். ஒவ்வொரு நாள் மாலையில ஓடோடி வாருங்கள், மறையுறையை கேட்க வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வாருங்கள். அந்த அன்னையுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய வேண்டுதலை பெற்று நலமோடு வளமோடு வாழ உங்களை வாழ்த்தி வணங்கி பாராட்டி மகிழ்கிறோம்.
நம்மளது குற்றம் குறைகளுக்காய் பாவ மன்னிப்பை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நம்மை வழிநடத்தி செல்வாராக. Thank you.
ஆண்டவரே இறைவா உம்மடியார்களாகிய நாங்கள் இன்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும் என்னும் கனியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக மூடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அஞ்சலி தீபாஞ்சலி இறை மகனே தீபாஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே இறை மக்கள் அளிக்கும் ஆராதனை ஆராதனை வந்த வள்ளலே இறை மக்கள் அளிக்கும் ஆராதனை 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 அஞ்சலி தூபாஞ்சலி இறை மகனே தூபாஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 21-27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா இக்கோனியா அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பப்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததை அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 67-80 வரை. பிள்ளையின் தந்தை செக்கரையா தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின்
அறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. குழந்தையாய் இருந்த யோபான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு நம்மை வெளிப்படுத்தும் காலம் வரும் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அருள் தந்தை சிற்றந்தஸ் அவர்கள் தன்னுடைய அன்பான வார்த்தைகளே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு மக்களுக்கு உரு கொடுக்கின்ற நாள், மக்கள் எல்லோரும் ஒருவர் பாராட்டுகின்ற நாள் என்று தெரிவித்ததோடு இந்த நாள் நான் மகிழ்ச்சியோடு பாடுவோம் ஆடுவோம் என்றெல்லாம் அவர் சொன்னார். அதுபோல் நான் இன்றைக்கு அந்த புகழ்ச்சியை உங்கள் முன்னாலே நினைவூட்டுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். இன்றைக்கு நாம் இந்த ஒரு நல்ல நாளை நாம் அனுபவித்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீடுகளிலே பல காட்சிகளை பார்த்துருப்பீர்கள். என்ன அதிகமான டிவியில் என்ன பார்த்துருப்பீங்க? டிவியில் என்ன பார்த்துருப்பீங்க? இன்றைக்கு அங்கே ரோமிலேயே மிக பெரிய ஒரு நாளாக இருக்கின்றது. அங்கே நம்முடைய தேவசாயம் பிள்ளை அவருடைய ஒரு புனிதரப்பட்ட நிகழ்ச்சியை இன்றைக்கு பார்த்துருக்கின்றோம். நேற்றைக்கு இரவிலும் அதே ஒரு நிகழ்ச்சியானது ஒரு ஒளியோட்டமாக கொண்டிருந்தது. இன்றைக்கு மிக அருமையான ஒரு காட்சியை கண்டோம். அங்கு அவர் மக்கள் மத்தியிலே கஷ்டப்பட்ட அவர் கடவுள், பல விதங்களிலேயே மன்னராலே பல விதத்திலேயே துன்பப்பட்ட அவர் கடைசியிலே அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றமடைந்து போய் இறைவனுடைய மாட்சியிலே அவர் மகிமையோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அவர் புனிதர் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக ஒரு அருமையான நாளை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை இன்றைக்கு கண்ணோட்டமிட்ட ஒரு சில ஆட்கள் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய மக்களை அவருடைய வாழ்த்துக்களை அவர்கள் வளரக்கூடாது, பேரருள் பெறக்கூடாது என்று எதிர்பார்த்திருக்க மக்கள்லாம் எப்படியெல்லாம் அவரை வாழ்த்தினார்கள், அவர்களுக்கு அழிவு ஏற்படுத்தினார்கள் என்றுமே நாம் பார்க்கிறோம். ஒரு பத்து மனிதர்கள் ஒருவர் அவரை பார்த்து நீரெல்லாம் பெரிய ஆளா, உங்களுக்கு கண்ணியம் இருக்கின்றதா, மன்னர் சொல்வதையெல்லாம் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீர் ஒருவர் தான் அந்த மன்னருக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்பதற்கு இல்லையே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு மரியாதை என்று சொன்ன சமயத்தில் அவர் சொன்னார், ஐயா நான் திருடவில்லை, கொலை செய்யவில்லை, பஞ்சமா பாதகங்கள் நான் புரியவில்லை, மன்னரை நான் மனதார பாழ்த்துகின்றேன், ஆனால் மனம் இயேசுவை வழிபடுகின்றது, எனவே அவருக்காக இறங்கினேன், அவரை மறக்க மாட்டேன் என்று அவருக்காக அவரை பாராட்டினார். இன்னொரு தலைவர் அவரிடம் சொன்னார், நீ உன் தலைவருக்காக இப்படியா பாராட்டு சொல்வது, மன்னன் பதவி இழந்தான் குழந்தையின் கையில் விலங்கிடப்பட்டு நைய பிழைக்கப்பட்டால் உனக்கு பெண்ணும் குடும்பமும் தேவையா என்று அவரை கேட்ட சமயத்திலே அவர் சொன்னார், ஐயா வீணிலும் வீண், எல்லாரும் வீண், அவருக்கும் பயன் வரும், ஒரு தலைமுறை போகிறது, மறு தலைமுறை வருகிறது, சங்க திருவுரை ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே அழியும் உலக புலன்களை எல்லாம் விரும்ப வேண்டாம், அழியாக இயேசு சொன்ன அந்த இறை அரசை எனக்கு தேவை
என்று சொன்ன அந்த இரண்டாவது வாசகம் இது மாதிரி பத்து வாசகங்கள் அவர் சொன்ன சமயத்தில் அந்த சாதாரணமான ஏழை மக்கள் அன்னார் மக்களாலே பெரியவர்கள் என்று போற்றப்பட்ட மக்கள்லாம் அவர்கள் தங்களுடைய இழிவை புரிந்து கொண்டு பின்வாங்க ஆரம்பித்தார்கள். இந்த பணிதன் பெரியவன் பெரியவன் என்று எல்லோரும் வாழ்த்தி பாராட்டி அவருடைய ஜெபங்களையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கேட்ட அருளெல்லாம் அவர் நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடாது, உங்களிடம் உங்களுடைய கடவுளிடம் கேளுங்கள், அவர் எல்லாரும் எல்லாம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். இம்மாதிரி பத்து பெரியவர்கள் அவரிடம் நீர் ஒருவருக்கும் லாயக்கில்லை, நீர் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்ன சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் என்னிடம் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு மனிதர் தன்னுடைய குடும்ப குல பெரிய காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு தன்னுடைய குலம் வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டும், மக்கள் ஏழ்மையாக வாழ வேண்டும், எல்லா மக்களுக்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பாடுபட்ட அந்த மனிதர் அவர் கடைசியிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த குண்டினாலே அடிபட்டு அவர் இறந்த அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு காலை முழுதும் ஞாபகத்தில் வைத்தோம். எல்லோருக்கும் ஒரு ஒரு நிறைவு. இன்றைக்கு உலகம் எதிர்பார்த்த அந்த பெரிய கதியை அந்த கடவுள் அவருக்கு அவருக்கு தந்திருக்கிறார். எல்லா வரமும் இன்றைக்கு அவருக்கு வரப்படுகின்றன என்ற அந்த அரிய பெரிய உண்மையை அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இன்றைக்கு அந்த பெரிய மனிதருடைய அந்த உலக புகழை அவர் தூயவர் என்ற பாடப்பட்ட அந்த இரவினை நான் உண்மையாகவே நாம் பாடுகின்றோம். அவர்களை நாம் வாழ்த்தி குடிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று உண்மையிலேயே நாம் எல்லோரும் மகிழ்ச்சி பட வேண்டிய நாள். அவ்வளவு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்த நிலையை மக்களுக்காக பாடுபட்டு எல்லோருக்கும் தேவைப்பட்ட எல்லா காரியங்களையும் புண்படுத்தப்பட்டோர் தங்களுடைய இதயம் சரியாமல் வேலை செய்யாமல் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் வாழ்ந்த சமயத்திலே அவர்களுக்கு எல்லாமாகவே இருந்து அவர்களுக்கு முன்னாலே ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்கே அவர்களுடைய தேவையை எடுத்துரைத்து கண்டிப்பாக அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களுக்கு உருமாற்றம் கொண்டு வந்தவர் அவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இனிய நிகழ்ச்சியை என்று பார்க்கின்ற சமயத்திலே உண்மையிலே கடவுள் நமக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய போகின்றார். இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டுருக்கின்றோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம், அலல் பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் எத்தனையோ காரியங்களை நாம் எடுத்துரைக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு அரிய ஒரு உதாரணத்தை கடவுள் முன்னாலே மக்கள் கடவுளுக்கு வைக்கப்படுகின்றது. எனவே அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சமயத்திலே கடவுள் எவ்வளவு அரிய பெரியவர்கள் அவருக்கு செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்கு முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கின்றது மாணவர்களுடைய அரிய ஆரோகண விழாவை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி, நிறைவு கலந்த ஒரு மகிழ்ச்சி. தன்னை மரியாதை இந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட போகின்றார்கள் என்ற அந்த நிலையை நினைத்து மகிழ்ச்சி படுகின்றேன். நான் இந்த நாளிலே தண்டோஸ்கோ அவருடைய மக்களுக்கு பல விதமான நிலைகளை அவர் நினைத்து பார்த்திருக்கார். நிறைய காரியங்கள் நம்முடைய இந்த ஜூலிய பாடத்தில் நாம் படிக்கின்ற பொழுது டான் பாஸ்கோ இன்ட்ரெஸ்டட் டு த சொசைட்டி இன் அ ஸ்பெஷல் வே டு மேரி ஹூம் ஹி மேட் இட்ஸ் பிரின்சிபல் பேட்ரோனஸ். மாதா தான் மக்களுக்கெல்லாம் ஒரு அருள்ந்த அன்னை, எல்லாரையும் அரவணைப்பவள், வாழ்த்து தருபவள் என்று அவரை வாழ்த்தி கொண்டிருந்தார். இரண்டாவதாக அந்த அன்னையுடைய புகழினாலே ஆசிரியர் தந்ததினாலே ரெண்டு அவர் மக்கள் மத்தியிலே வாழ்ந்த சமயத்திலே அவர்களை எல்லாரும் அந்த அன்பினாலே அரவணைத்து இருந்தார் என்ற நிகழ்ச்சி நம் மத்தியிலே நமக்கு எடுத்து வைக்கப்படுகின்றது. We walk side by side with the young so as to lead them to the risen Lord. உயிர்த்த ஆண்டவரிடம் அவர் எழுப்பப்பட வேண்டும் என்று மக்கள் தன்னுடைய மக்களுக்காக அவர்களை எழுப்பினார், அவர்களை உயர்த்தினார், அவர்களை பாராட்டினார், அவர்களை பெரிய நிலைகளை அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு எளிய மக்களுக்கு உயர்ந்த நிலையை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார். மேலும் அன்னை மரியாளை தங்கள் மத்தியிலேயே
தங்களுடைய தாயாக அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களே தங்களுடைய குடும்பத்தை ஒரு இனிமையான குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று தன்னுடைய மக்களுக்காக ஜெபித்தார். அந்த அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளைகளோடு ஒரு அன்பான ஒரு அன்னையாக இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய இல்லமெல்லாம் மென்மையான இல்லமாக மாறும் என்று டான் போஸ்கோ பாடிக்கொண்டிருந்தார். சலேஷன் அவர்களுக்கு அன்னை மரியாளுடைய பாதத்தை தங்களுடைய பாதங்களிலே கொண்டிருந்த அந்த சலேசியர்கள் அந்த அந்த அருட்தந்தையர்கள்லாம் நல்ல நிகழ்ச்சியை உயர்ந்த நிகழ்ச்சிகளை தாங்கள் விரும்புகின்ற மக்களுக்கு விரும்புகின்ற அந்த உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை தங்களுடைய மத்தியிலே அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். தங்கள் மத்தியிலேயே அவர்கள் வாசித்து வந்த நம்முடைய மறை நிகழ்ச்சி பாடல்களையெல்லாம் பாடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களெல்லாம் ஒரு ஒளிமயமான மக்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள். அன்னைமரியாள் அவர்கள் மத்தியிலே ஒரு தாயாக இருந்ததினாலே அந்த குடும்பமானது ஒரு அன்பு இல்லமாக மிக சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு நம் மத்தியிலே அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நான் அப்படி ஒரு இனிய குடும்பத்தை நான் பார்க்கவே முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு தேவை எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு யார் யாரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். யார் யாருடைய தேவைகள் இறைவனுடைய தேவைகள் நமக்கு எப்படி தேவைப்படுவோம் என்று அவர்கள் இறைவனுக்கு நாம் எடுத்துரைக்க முடியும். இப்படி எல்லா வசதியும் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றாள் என்று சொன்னால் நமக்கு நம்பிக்கைக்கு ஒரு எல்லையே கிடையாது. நாம் விரும்புகின்ற எல்லாவற்றையும் நாம் மனதில் வைத்து கொண்டு அவையவை எப்படி நடக்க வேண்டும் என்று அன்னை மரியாளும் நாம் கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த காரியங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய வாழ்க்கை கதையிலே நம்முடைய இந்த பள்ளிக்கூட அல்லது இந்த இடத்திலே எல்லாம் நடைபெறும் என்று அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு நடந்தது. அதுபோல் அந்த இல்லமானது ஒரு இனிமையான இல்லமாக அவர்கள் மத்தியிலே மாற்றம் எடுக்கின்றது என்று அவருக்கு தெரியும். நாம் ஆரம்பத்திலே நாம் பாடப்படுவது போல அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு இனிமையாக வாழ்க்கையாக அவர் ஏற்றுக்கொண்டாள் என்றால் இறைவன் அவருக்கு அறியப்பெரிய செயல்களையெல்லாம் அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருந்தாள். அன்னை மரியாள் அவர்களோடு இருந்தாள். அவர்களுடைய ஜபங்களெல்லாம் கடவுளுக்கு முன்னால் வைக்கப்பட்ட ஜபங்களாக மாறிக்கொண்டிருந்தன. அவர்கள் கேட்ட வரங்களெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கல்வி என்றும் உடல் நலம் என்றும் அல்லது மற்ற விதமான எந்தெந்த தேவைகள்லாம் அவர்களுக்கு தேவை என்று நினைத்தார்களோ அவற்றையெல்லாம் அன்னை மரியாள் வந்து பெற்றுக்கொண்டார்கள். எதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டதோ அவையெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தன. அப்படிப்பட்ட ஒரு இல்லமாக இருந்ததினாலே அந்த இல்லமானது கடவுளுடைய அன்பினை பெற்ற ஒரு குடும்பமாக ஒரு இல்லமாக மாறிக்கொண்டிருந்தது என்று நாம் படிக்கின்றோம். அன்னை மரியாள் இப்பொழுது நமது மத்தியிலே இருக்கின்றாள். நாம் கேட்டதெல்லாம் தருவாள் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது இன்றைக்கு அல்லது நாளைக்கு அல்லது இன்னொரு நாள் நான் என்னென்ன தேவைகளெல்லாம் பெற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அந்தந்த தேவைகளெல்லாம் கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு இங்கேக்கு நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். இளம் பெண்கள் இளைஞர்கள்லாம் இருக்கின்றீர்கள். பெரியவர்கள்லாம் எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் ஆசைப்படுவோம். நம்முடைய காலத்திலே நம்முடைய சூழ்நிலையிலே இப்படிலாம் நாமெல்லாம் முன்னேற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அந்த முன்னேற்றமெல்லாம் நான் எப்பொழுதெல்லாம் செயல்களை செய்கின்றோமோ அவையெல்லாம் முன்னேறும் கண்டிப்பாக நடக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். இப்படிப்பட்ட வசதியை தான் நாம் அன்னை மரியாளிடம் வந்து நாம் எதிர்பார்ப்பது. இன்றைக்கு அன்னை மரியாளை நம்முடைய அன்னையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக ஒரு மனதோடு அவரோடு வாழ்ந்தோம் என்று சொன்னார். அவர்கள் கற்பிப்பதை அவர்கள் பயிற்றுவிப்பதை நமக்கு போற்றுவதை நமக்கு என்னென்ன வழிகளையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நாம் செய்தவர்களாக மாறினோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய எதிர்காலம் அல்லது எந்த காலம் அல்லது எதிர்காலத்தில் நாம் என்னென்ன தேவையெல்லாம் கேட்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக அவர்கள் நமக்கு பின்தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை
இந்த நாளிலே இந்த முதல் நாளிலே உங்களுக்கு அன்னைமரியால் உங்கள் பைக்கின்றார் புனித டான் போஸ்கோ நமக்கு அதை தருகின்றார் அந்த அன்னைமரியாளை நம்முடைய அன்னையாக அவருடைய அவருடைய குழந்தைகளாக நாம் நினைத்து கொண்டு நம்முடைய தேவைகளையெல்லாம் அந்த அன்னைமரியாளிடம் நம்பிக்கையோடு அவர்கள் ஒப்பு கொடுத்தோமோ அந்த நம்பிக்கைகளெல்லாம் உண்மையாகவே அன்னைமரியால் நமக்கு நிறைவேற்றவர்கள் என்று நம்பலாம் எனவே நாம் நம்முடைய பங்கு தந்தை ஆரம்பத்திலே சொன்னதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு நமக்கு தூணென்றும் துரும்பென்றும் இதுதான் இடம் இதுதான் நாம் நடக்கப் போகின்ற பாதை என்று நினைக்காமல் இருப்போமோ எப்பொழுதெல்லாம் நமக்கு நிலைமை நடைபெற வேண்டும் என்று நினைப்பு வேண்டிக் கொள்கின்றோமோ நாம் அன்னை மரியாளிடம் இந்த கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு அவர்களை அணுக வேண்டும் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள் என்று நாம் எப்பொழுதும் நம்பினோம் என்று சொன்னால் அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அவருடைய அருமையான திட்டத்தின்படியே நமக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியின் நாம் இன்று ஒரு நாம் பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையானது பல விதமான திட்டங்களிலே கடவுளுக்கு கடவுளை பார்த்து மன்றாடுகின்றது நம்முடைய உறவம் ஒரு அருமையான ஒரு இல்லமாக மாற வேண்டும் நாம் எல்லோரும் தனிப்படுவதிலே அல்லது குழுவாகவும் நாம் எல்லோரும் கேட்கின்றோமோ அவைகளெல்லாம் நமக்கு அற வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் நம்முடைய பரிசுத்த தந்தை சொல்வதைப் போல நம்மெல்லாம் கூடி ஜபிக்கின்ற ஒரு இனிமையான ஒரு குடும்பமாக மாற வேண்டும் நாம் எல்லாம் எதை எதையெல்லாம் கடவுள் நமக்கு தர வேண்டும் படிப்பு ஆற்றல் என்னெல்லாம் வசல் கேட்கின்றோமோ அவையெல்லாம் இந்த திருச்சபைக்கு நம்முடைய திருச்சபைக்கு கடவுள் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மற்றவர்களுடைய தேவைகளிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் அன்னை மரியாதை நமது மனதிலே நினைத்து அவர்களோடு நாம் உறுதியாக ஜெபிப்போம் நாம் பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும் அன்னை மரியாள் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே இனிமையோடு வேண்டுவோம் நான் கடவுள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து நம்முடைய இன்றைக்கு நம்முடைய புனிதராக இருக்கின்ற அவரை பார்த்து நம்முடைய வேண்டுதல்களெல்லாம் இறைவனிடம் கேட்டு நமக்கு எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்று ஜெபித்தோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றம் பெறுவோம் ஆமென் இதெல்லாம் நாம் விரும்புகின்றோமோ அவற்றையெல்லாம் இறைவன் தட்டி கேட்கின்றோம்
இன்னைக்கு அன்னை மரியாள் வழியாக நாம் இறைவன் எழுப்புகின்ற ஜபங்கள்லாம் எப்பொழுதுமே கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நம்ம தேவைகளை திருச்சபை அனைத்தினுடைய தேவைகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனம் கேட்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாய நாம் இறைவா திருச்சபையை வழிநடத்த நீர் தாமே தேர்ந்து கொண்ட திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மாறி வரும் கால சூழ்நிலையில் விசுவாசத்தை கட்டிக்காத்து இறை மக்களை நம்பிக்கையுடனும் உமது அன்பின் பாதையில் வழிநடத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா எம் பங்கு திருவிழாவான சகாய அன்னையின் திருநாளை முன்னிட்டு நவல் நாளின் முதல் நாளான இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றி இறை அருளையும் அன்னையின் ஆசிரியையும் பெற்றுத்தரும் குழித்துறை மறைமாவட்ட ஆயர் ஜெரோம் தாஸ் ஆண்டகை இக்கூட்டு திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது தூய ஆவியின் வரங்கள் கனிகள் கொடைகள் அவர்களை நிரப்பிட வேண்டும் என்று உடல் உள்ள சுகம் தந்து உம் பணியை தொடர்த்தாற்ற தேவையான அனைத்து ஆசிராலும் அவர்களை நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மை தனத்தின் ஊற்றே எம் இறைவா இன்றைய நாளை சிறப்பிக்கும் அனைத்து கன்னியர்களும் அனைத்து அன்பியங்களும் மற்றும் அவர்களின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து குடும்பத்திலே அன்பு மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் இறை அமைதி இவற்றால் அவர்களின் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டிருக்கின்ற இறைவா இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஆன்மீக சரீர கல்வி என்ன விதமான தேவைகள்லாம் எங்களுக்கு ஏற்படுகின்றதோ அவற்றையெல்லாம் நீர் பார்த்தருளும். எங்களுக்கு தேவையான வசதியை செய்தருளும். நாங்களும் எங்கள் இல்லமும் இந்த பங்கும் இருக்கின்ற எல்லா மக்களும் எல்லா சூழ்நிலையும் பெற்று தங்களுடைய வாழ்விலே உறுதி பெற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா எம் இளைஞர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகின்றோம். உலக நாட்டங்களில் மனதை செலுத்தாமல் இறைவனின் திருவுளத்தை தேர்ந்து தெளிந்து சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் இறை அன்பிற்கும் சான்று பகிர்ந்த இறை ஆட்சியை இவ்வுலகில் நிலைநிறுத்த தங்களையே அர்ப்பணிக்க முன்வர தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தியாகத்தின் திருவுருவே எம் இறைவா பழியில் பங்கெடுக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது அழைப்பிற்கேற்ப பிரமாணிக்கத்துடன் வாழவும் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து முழு மனதோடு உம் திருவுளத்தை எங்களது அன்றாட வாழ்வில் நிறைவேற்றி வாழ்வின் நிறைவை அடையவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா மறைசாட்சி தேவசகாயம் இந்திய மண்ணிலே தம் இரத்தத்தை சிந்தி மறைசாட்சி மகுடம் பூண்ட முதல் இந்தியர் அவர். இந்திய திரு அவையின் முதல் பொதுநிலை புனிதர் முதல் இல்லற புனிதர் தமிழக திரு அவையின் முதல் புனிதர். இப்படி பற்பல முதன்மைகளை கொண்டவர் நம் புனிதர் தேவசகாயம் என்பதனை உணர்ந்து நாங்களும் குடும்ப வாழ்வில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து இறைவனின் புனித நிலையை அடைய வேண்டி ஆற்றலை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பான இறைவன் வழியாக நாங்கள் எல்லோரும் வேண்டியிருக்கின்ற மன்றாட்டுக்களை கேட்டருள எங்கள் எங்களுடைய அன்பான வேண்டுதலை கேட்டருள நீர் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கனி பொருளாய் தினம் தருவேன் நேற்றிடுவாய் என்னை தருவேன் நேற்றிடுவாய் தருவேன் நேற்றிடுவாய் என் நிறைவாய் ஏற்றிடுவாய் தருவேன் நேற்றிடுவாய் என் நிறைவாய் ஏற்றிடுவாய் எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் நிறைவாய் பழி பீடும் அச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய் எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவாய் பீடும் அச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய் சகோதர சகோதரிகளே நாம் மனையோடு ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நம்ம எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே இப்படி பொருட்களோடு உம் மக்களின் மண்டாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு உடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மண்டாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு விடுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்பு கூறியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்களை பலர் புரிந்துள்ளீர் சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர் அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதரின் அணிகள் வழிபடுகின்றன உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதாவது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு கொண்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி இன்று எங்களுக்காக இந்த சிறப்பு திருப்பலியை நடத்தி கொண்டிருக்கும் குழித்துறை முன்னாள் ஆயர் ஜெரம்தாஸ் இவரையும் எல்லா திறனர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் அனுப்புந்த மரியாள், அவருடைய கணவர் அனுப்புந்த யோசேப், எம் தலைவன் ஜான் போஸ்கோ, எங்கள் பாதுகாப்பு அனுப்புந்த சவேரியார், இன்று புனிதநிலைக்கு உயர்ந்துள்ள தேவசகாயம் பிள்ளை, உடைய புனித திருத்தூதர்கள், இவ்வுலகமோ கொகுந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒண்டிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாள் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம்மிப்பிராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் விருதுக்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர் தயாரிப்போடு இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகள் மட்டும் இந்த திருவரங்களை பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உண்மையிலேயே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையில் இருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்று ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலைகளுக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருகை உமது ஆட்சி வருகை உம திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரை முழுதிரு வைத்து கனியே சுவாசி பெற்றவரே எங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஞாயிறு அறிக்கை. May 15 பாஸ்கா காலத்தின் 5 ஞாயிறு இன்று சகாய அணியின் திருக்கொடி ஏற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நவ நாட்களில் உங்களுடைய வேலைகளை, பணிகளை, குடும்ப பணிகளை முன்கூட்டியே முடித்துவிட்டு நவ நாட்களில் அன்னையை மகிமைப்படுத்த குடும்பமாக பங்கேற்று ஆசீர் பெற நம் அன்னை அழைக்கின்றார்கள். May 21 வரும் சனிக்கிழமை காலை 9 முதல் பிற்பகல் 1 வரை உறுதி பூசுதல் பெறும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஞான பெற்றோர்களுக்கும் தியானமும் ஒப்புரு அருட்சாதனமும் வழங்கப்படும். ஆகவே உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே முடித்துவிட்டு திருவருட்சாதனம் தயாரிப்புக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளும் தவறாமல் பங்கேற்க கேட்டுக்கொள்கின்றோம். இதில் பங்கு பெறவில்லை என்றால் அருட்சாதனம் பெற இயலாமல் போய்விடும். May 22 வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 திருப்பலியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்து உறுதி பூசுதல் திருவருட்சாதனம் ஆடம்பர திருப்பலி சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை ஸ்டான்லி செபாஸ்டின் அவர்களால் நிறைவேற்றப்படும்.
அன்று ஆங்கில திருப்பலி நடைபெறாது. ஆகவே உறுதி பூசுதல் பெறும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு அலை அவலாகத்தில் பவனியில் தயாராக நிற்க கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் தாமதமாக வராமல் முன்கூட்டி வந்து தயார் செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். சகாய அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கும் உபயங்கள் நாதஸ்வரம், பேண்டு வாத்தியம், ஆலய அலங்கரிப்பு, அன்னையின் சுரூபம் அலங்கரிப்பு, பீடத்திற்கு பூக்கள், வெளியில் போடப்படும் பீடம் அலங்கரிப்பு, ஒளிஒளி அமைப்பு மற்றும் ஏதேது தேவை உபயம் எடுக்க விரும்புகின்றவர்களும் பங்கு தந்தையை சந்திக்கவும். சகாய அன்னை சுரூபம் பூக்களால் அலங்கரிப்பு ₹15,000, பேண்டு வாத்தியம் ₹12,000, பீடத்திற்கு பூக்கள் அலங்கரிப்பு ₹8,000. இத்திருவிழாவிற்கு ஒவ்வொரு குடும்பம் ₹500 அதற்கு மேலும் செலுத்தி இவ்விழாவினை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கின்றோம். அன்பியங்களில் திருவிழாவிற்கான காணிக்கை பெறுவதற்கு அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களிடம் வருவார்கள். நவநாட்களில் காணிக்க பவனியில் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களும் மற்றும் திருவிழா செலவினங்களை பயன்படுத்த பணமாகவோ காணிக்கையில் அளிக்கலாம். ஆகவே நவநாட்களில் சிறப்பு செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மே மாதத்தின் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை மாலை அன்னை நவநாளை சிறப்பிக்கும் அன்பியங்கள் குழந்தை இயேசு, லவுரா விக்யூனா, ஜபமாலை மாதா, புனித அன்னாள், மரியாயின் சேனை ஆண்கள் குழுவினர் நாளை மாலை அன்னை நவநாளை சிறப்பிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, சகாய அன்னையின் பெருவிழாவின் நவநாள் முதல் நாளில் இன்று அன்னையின் திருக்கொடி ஏற்றும் இந்த சிறப்பு திருப்பலி நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல்லவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்னையின் திருக்கொடி உபயம் செய்த மிஸ் ரோசிட்டா வள்ளி குடும்பத்தினருக்கு நாம் அனைவரும் கரவுளை எழுப்பி அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேர் உபயம் எடுத்த குடும்பத்தினருக்கு நன்றி. பேனர் உபயம் அளித்த குடும்பத்தினருக்கு நன்றி. பீடத்தின் பேக்ட்ராப் அலங்கரித்து திரு மரியா, திரு சத்யா, திரு லாரன்ஸ், திரு சந்தியாகு, திரு சேவியர், திரு ஆரோக்கியசாமி, திரு ஸ்டீஃபன் இவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டோமினிக் சாவியோ பள்ளியின் தலைமை ஆசிரியை அவருடைய மாணவர்களை அனுப்பி பேண்டு வாசித்து நமது ஆயர் அவர்களை வரவேற்பதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அந்த பேண்டு வாசித்த மாஸ்டர் லேனின் அவர்களுக்கும் மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடற் குழுவிற்கும் ஒளி ஒளியை அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆயர் அவர்களை வரவேற்க நடனத்தை தயார் செய்த அனிதா பெரியநாயகம் ஜோஷி, இவருடைய மகள் ஆண்ட்ரியா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கார்பரேஷன் பணி செய்த பரிமலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புத ஏசிடிவி உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நமது திருத்தலத்திற்கு நமது எளிமையான அழைப்பை ஏற்று அன்னையின் ஆசிரை நாம் பெறுவதற்கு இந்த திருப்பலியை நமக்கு நடத்தி கொடுத்த நமது முன்னாள் பேராயர் ஜெரோம்தாஸ் அவர்களுக்கு நமது திருத்தலத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் நமது பங்கு தந்தை அவர்கள் நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார். அதனைத் தொடர்ந்து நமது பொருளாளர் தந்தை மரிய லூயிஸ் அவர்கள் ஆயர் அவர்களுக்கு ஒரு சிறிது அன்பளிப்பை வழங்குவார். அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் நிர்மலா லாசர் சென்னை செலிசிய மாநில தலைவி அவர்களுக்கும் நமது பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி நமது நன்றியை தெரிவிப்பார்கள். சிஸ்டர் நிர்மலா லாசர், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நம் அனைவரும் கரவொலி எழுப்பி அருட்சகோதரி நிர்மலா லாசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் தமிழரசி அவர்களுக்கும் நமது பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது பொருளாளர் தந்தை அவர்கள் நினைவு பரிசை வழங்குவ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நம் அனைவரும் கரவுளை எழுப்பி நமது அன்பை வெளிப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நன்றி மன்றாட்டுக்கு பிறகு கொடி தேர் மந்திருப்பு அந்த நிகழ்வானது நடைபெறும். அதன் பிறகு நாம் அனைவரும் அன்னை தாங்கிய அந்த தேர் மற்றும் கொடியையும் நமது திருத்தலத்தை சுற்றி நம் பவனியாக எடுத்து செல்வோம். அதன் பிறகு கொடியேற்றுதல் நிகழ்வானது நடைபெறும். இந்த பங்கிலே இந்த நிகழ்விலே பக்தியோடு பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய பொறுப்பாளர்கள் கொடியை ஏந்து உங்களை முன்வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய பொறுப்பாளர்கள் கொடியை எடுத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாழ்வோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கனியை கண்டு பாவித்து அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி தொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.